வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி டிபேட். நான் ராஃபி. இந்தியாவுடைய அடுத்த பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கான மக்களவை தேர்தலில் ஏற்கனவே 2 கட்ட வாக்குப்பதிவுகள் நடந்து முடிஞ்சாச்சு. 189 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடத்தி முடிக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய வாக்குப்பீட்டுகள் எல்லாமே ரொம்பவே பாதுகாப்பாக கிளாக் ரூமில் வைக்கப்பட்டிருக்கு. இப்போ 3 கட்ட வாக்குப்பதிவில் இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்தம் 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 95 தொகுதிகள் வந்து வாக்குப்பதிவை எதிர்நோக்கி காத்திருக்கு. இதில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு 26 தொகுதிகள், மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு 9 தொகுதிகள், கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு 14 தொகுதிகள் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு 10 தொகுதிகள்னு பாஜக அதிகமாக ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சில தொகுதிகள் வந்து இந்த தேர்தலில் களம் காண இருக்கனால இந்த தேர்தலுக்கான முக்கியத்துவமும் எதிர்பார்ப்புகளும் வந்து அதிகரிச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் குஜராத்ல இருந்து மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா மற்றும் மன்சுக் மாண்டவியா, கர்நாடகால இருந்து முன்னாள் முதலமைச்சர்கள் பசவராஜ் பொம்மை மற்றும் ஜெகதீஷ் ஷெட்டர், மகாராஷ்டிராவில இருந்து சரத்பவாருடைய மகள் சுப்ரியா சுலே மற்றும் அஜித் பவாருடைய மனைவி சுனேத்ரா பவார், உத்தரப்பிரதேசத்துல இருந்து சமாஜ்வாதி கட்சியுடைய தலைவர் அகிலேஷ் யாதவுடைய மனைவி டிம்பிள் யாதவ்னு சில முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்கள் களம் காண இருக்கக்கூடிய தொகுதிகள் இந்த தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு போக இருக்கனால நாடு முழுவதும் பெரிய எதிர்பார்ப்புகளை வந்து இந்த தேர்தல் வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரம் அரசியல் கட்சிகளும் வந்து இந்த 3 கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு போக இருக்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறத ஒரே குறிக்கோளாக வச்சு தேர்தல் பிரச்சார பணிகளை வந்து முடுக்கிவிட்டு இருக்காங்க. கடந்த 2 கட்ட மக்களவைத் தேர்தலை கம்பேர் பண்ணும்போது இந்த 3 கட்ட மக்களவைத் தேர்தலில் யாருக்கு எவ்வளவு அட்வான்டேஜ் இருக்கு, எந்த கட்சிக்கு எங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, யார் எங்கே பலமாக இருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். April 19 நடந்த முதல் கட்ட வாக்குப்பதிவில் இந்தியா முழுக்க ஒரு 102 தொகுதிகளுக்கு வந்து வாக்குப்பதிவு நடந்தது. இதில் 2019 மக்களவைத் தொகுதியை கம்பேர் பண்ணும்போது பாஜக வெறும் 48 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருந்தது. April 26 நடந்த 2 கட்ட வாக்குப்பதிவில் நாடு முழுவதும் ஒரு 88 தொகுதிகளுக்கு வந்து வாக்குப்பதிவு நடந்திருந்தது. இந்த 88 தொகுதிகளில் 2019 பாஜக ஜெயிச்சிருந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை வந்து 54. இப்போ May 7 நடக்க இருக்கக்கூடிய 3 கட்ட தேர்தலில் நாடு முழுவதும் 95 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க இருக்கு. இதில் 2019 தேர்தலில் பாஜக ஜெயிச்சிருந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 72 தொகுதிகளில் வந்து பாஜக ஜெயிச்சிருந்தது. அதுலேயும் கிட்டத்தட்ட 78 தொகுதிகளில் 40% மேலே வந்து பாஜக வாக்கு வங்கியை வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ இந்த தேர்தலில் பாஜக எங்கே எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, காங்கிரஸ் எங்கே எல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடந்த கால தேர்தல்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 3 கட்ட தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய 95 தொகுதிகளை எடுத்துக்கிட்டால் 2009 பாஜக இங்கே வெறும் 47 தொகுதிகளில் தான் ஜெயிச்சிருக்காங்க. 2014 பிரதமர் நரேந்திர மோடி முதன்முதலாக பிரதமராக வந்து உட்கார்ந்த அந்த தேர்தலில் பாஜக ஜெயிச்ச தொகுதிகளுடைய எண்ணிக்கை 67 அதிகரிக்குது. 2019 அதாவது மோடியுடைய செகண்ட் டேர்ம் கொடுத்த அந்த எலெக்ஷனில் பாஜக ஜெயிச்ச மொத்த தொகுதிகளுடைய எண்ணிக்கை 72. இந்த தேர்தலில் தான் பாஜக இங்கே இருக்கக்கூடிய 95 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 78 தொகுதிகளுக்கு மேலே 40% மேலே வாக்குப்பதிவை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படியே காங்கிரஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2009 காங்கிரஸ் இந்த 95 தொகுதிகளில் வெறும் 27 தொகுதிகளை தான் ஜெயிச்சிருக்காங்க. 2014 இந்த 27 தொகுதிகள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி 9 தொகுதிகளாக மாறுச்சு. 2019 இந்த தொகுதிகள் இன்னும் கொஞ்சம் சுருங்கி 4 தொகுதிகளாக மாறுச்சு. ஸோ 2009, 2014, 2019 இந்த 3 தேர்தல்களையும் இந்த 95 தொகுதிகளில் பாஜக 42 தொகுதிகளை தொடர்ந்து கைப்பற்றி தங்களுடைய கோட்டையாக மாற்றி வச்சிருக்கு. ஆனால் காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் மட்டும்தான் தொடர்ந்து 3 தொகுதியிலையும் ஜெயிச்சிருக்காங்க. இதே போல சமாஜ்வாதி கட்சி மற்றும் NCP கட்சிகள் வந்து தலா ஒரு தொகுதியில் வந்து தொடர்ந்து வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாக்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த கட்சி எந்த தொகுதியில் அதிக பலத்தோடு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு டேட்டா என்ன அப்படின்னா க்ளோஸ் கான்டெஸ்ட் அண்ட் ஸ்வீப். இதில் க்ளோஸ் கான்டெஸ்ட் அப்படின்னு எதை சொல்லணும் அப்படின்னா 3% குறைவான வாக்கு விகிதத்தில் பெறப்பட்ட வெற்றிகள். இதில் ஸ்வீப் அப்படின்னா என்னென்னா 40% அதிகமான வாக்கு வங்கியை வச்சிருக்கக்கூடிய கட்சிகள். ஸோ 2019 நடந்த தேர்தலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 95 தொகுதிகளில் 7 தொகுதிகளில் வந்து ஸ்வீப் வெற்றி வந்து கிடச்சிருக்கு. அந்த 7 தொகுதிகளுமே வந்து பாஜக கைவசம் தான் போயிருக்கு. இந்த 7 தொகுதிகளில் 4 வந்து குஜராத்தில் இருக்குது. இது போக கர்நாடகா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசத்தில் தலா ஒரு தொகுதிகள் வந்து இருக்குது. இது போக க்ளோஸ் கான்டெஸ்ட் அதாவது 3% குறைவான வாக்கு விகிதத்தில் பெறப்பட்ட வெற்றிகளில் மொத்தம் 6 தொகுதிகள் வந்து வருது. அந்த தொகுதிகள் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஃபிரோதாபாத், புடவுன், அசாமில் இருக்கக்கூடிய கோல்க்ரஜார் அண்ட் சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய கோர்பா, சவுத் கோவா, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மால்டா தக்ஷின் தொகுதிகள் வந்து இந்த க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் வந்த தொகுதிகள். இந்த க்ளோஸ் கான்டெஸ்ட்டில் வந்த தொகுதிகளில் ஃபிரோதாபாத் அண்ட் புடவுன் தொகுதிகள் பாஜக கைவசமும், சவுத் கோவா அண்ட் மால்டா தக்ஷின் தொகுதிகள் வந்து காங்கிரஸ் கைவசமும் வந்து போயிருந்தது. 3 கட்ட தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த 95 தொகுதிகளில் கட்சிகளுடைய கடந்த கால பர்ஃபார்மன்ஸ் அந்த 2019 க்ளோஸ் கான்டெஸ்ட் அண்ட் ஸ்வீப் அந்த டேட்டா எல்லாம் பார்க்கும்போது நமக்கு யாருக்கு எங்கே பலம் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது.
வந்தது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த 95 தொகுதிகளில் 66 தொகுதிகளில் வந்து பாஜக ரொம்ப பலமாகவே இருக்காங்க. காங்கிரஸ் வெறும் 9 தொகுதிகளில் தான் வந்து அதிக பலத்தோடு இருக்கிறதா டேட்டா சொல்லுது. அடுத்ததாக கட்சிகள் வீக்காக இருக்கக்கூடிய இடங்களை பற்றின டேட்டாவை எடுத்தோம் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி வந்து மொத்தமாக 65 இடங்களில் வந்து வீக்காக இருக்காங்க. இதில் 44 இடங்களில் காங்கிரஸ் கட்சி கடந்த 3 மக்களவை தேர்தல்களில் ஒரு முறை கூட ஜெயிக்கல. அதே போல பிஜேபி வந்து 11 இடங்களில் வந்து வீக்காக இருக்காங்க. இதில் 2 தொகுதிகளில் மட்டும்தான் வந்து பிஜேபி கடந்த 3 தேர்தல்களில் ஒரு இடத்துல கூட வெற்றியை பதிவு பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இப்போ நடக்க இருக்கக்கூடிய 3 கட்ட மக்களவை தேர்தலில் வாக்குப்பதிவை சந்திக்க இருக்கக்கூடிய 95 இடங்களில் பாஜக 66 இடங்களில் பலமாகவும் 11 இடங்களில் வீக்காகவும் இருக்காங்க. அதே போல காங்கிரஸ் கட்சி 9 இடங்களில் பலமாகவும் 65 இடங்களில் வந்து வீக்காகவும் இருக்காங்க. இது போக ஸ்விங் சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13 தொகுதிகள் வந்து இருக்கு. இந்த ஸ்விங் சீட்ஸ் அப்படின்னா என்னன்னா, கடந்த 2009, 2014, 2019 ஏதாவது ஒரு தேர்தலில் ஒரு கட்சி ஜெயிச்சிருந்தா அடுத்த தேர்தலில் வந்து அந்த கட்சியால் அந்த தொகுதியில் ஜெயிச்சிருக்க முடியாது. இதை தான் வந்து ஸ்விங் சீட்ஸ்னு வந்து வரையறுக்கிறாங்க. இப்படி ஒரு ஸ்விங் சீட்ஸில் வந்து மொத்தமாக 13 தொகுதிகள் இருக்கு. இதுதான் இப்போ 3 கட்ட தேர்தலில் வாக்குப்பதிவை சந்திக்க இருக்கக்கூடிய 95 தொகுதிகளுடைய கள நிலவரமாக இருக்குது.